ஆடு கசாப்பு கடை தான் தேடி போகும் அப்படின்ற மாதிரி இலங்கை வந்து நான் எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டேன், எனக்கு சீனா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனா கூட சேர்ந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக ஒரு சில பிளானை வந்து பண்ணிட்டு வருதுங்க. சைனா டைரக்டாக இப்போ கச்சத்தீவுக்கே வலை போட ஆரம்பிச்சிருச்சு. நேற்று தான் நம்மளோட வீடியோவில் வந்து சொன்னோம், கச்சத்தீவை மீட்கிறது எவ்வளோ முக்கியம், கண்டிப்பாக வந்து நம்ம மீட்டே ஆகணும், அப்போ தான் வந்து இலங்கையோட கொட்டம் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைனாவோட கம்பெனி ஒன்றுக்கு இலங்கையில் உள்ள 3 தீவுகளில் வந்து விண்ட் அண்ட் சோலார் பிளான்ட்டை வந்து அமைக்கிறதுக்காண்டி ஒரு ஒப்பந்தம் வந்து சைன் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ வந்து இந்த விஷயத்தை நம்ம உத்து நோக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்மளோட ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் ப்ராஜெக்ட்னா இந்தியா, ஜப்பான், ஸ்ரீலங்கா இந்த 3 நாடுகளும் சேர்ந்து கையெழுத்திடப்பட்ட 2019 கையெழுத்திடப்பட்ட ஒரு ப்ராஜெக்டை வந்து கேன்சல் பண்ணாங்க. அதுக்கு அவங்க என்ன ரீசன் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை மக்கள் வந்து அந்நிய நாடு உள்ளே வரதை வந்து விரும்பலை, முடிஞ்ச அளவுக்கு நம்மளே எல்லா ப்ராஜெக்டையும் எடுத்து பண்ணணும் அப்படின்னு தான் அங்கே உள்ள தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்ப நாங்களே இந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க. அப்படி இருக்கப்ப இப்போ சைனா கம்பெனிக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா இது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பிளான்ட் அமைக்கிறாங்களே, இந்த இடம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த இலங்கையில் உள்ள 3 தீவுகளில் வந்து விண்ட் அண்ட் சோலார் பிளான்ட் வந்து அமைக்க போறாங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக ராமேஸ்வரத்தில் ஒரு 45 கிலோமீட்டர் பக்கம் உள்ளதாக தான் வந்து இருக்கு. இது அந்த 3 தீவுகளில் 2 தீவுகளுக்கு இடையில தான் வந்து கச்சத்தீவு இருக்கு. ஸோ அப்போ ஆல்ரெடி கச்சத்தீவில் எவ்வளோ ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, நம்ம தமிழர்களை வந்து எந்த அளவுக்கு வந்து இலங்கை கடற்படை வந்து குடும்பப்படுத்திட்டு இருக்கு எல்லாமே வந்து தெரியும். ஸோ அப்போ இருக்கப்ப இந்த இடத்துல வந்து ஏன் வந்து சைனா வந்து சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும், ஏன் வந்து சில திட்டங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கப்பட வேண்டிய விஷயமா வந்து இருக்கு. ஏன்னா நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம மத்திய அரசு வந்து எப்படியாவது வந்து கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்ற சில நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகள் வந்து வெளியாச்சு. நம்மளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இலங்கைக்கு பயணம் போகும்போது அங்கே கட் அண்ட் ரைட்டாக பேசிட்டு வந்துட்டாரு, நீங்கள் இலங்கை தமிழர்களுக்கும் நீங்கள் வந்து அங்கீகாரம் கொடுக்கணும், அவங்களுக்கும் சலுகைகள் கொடுக்கணும், தமிழ் மொழியும் வந்து நீங்கள் தேசிய மொழி ஆக்கணும், கான்ஸ்டியூஷனில் 13 அமெண்ட்மெண்ட்டை வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்கள் இலங்கை அரசாங்கம் வந்து நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக வந்து பேசிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இலங்கையோட நடவடிக்கையே இந்தியா மேலே வேற மாதிரி இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து இலங்கை வேணும் சீனா கூட சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக போகுதோ அப்படின்ற மாதிரி சில விஷயங்களையும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா இந்த ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணுறதுக்கு இது பின்னணியாக இருக்குமோ, ஏன்னா நம்ம இந்தியா விட்டு விலகி சீனா கூட சேர்ந்து எப்படியாவது வந்து இந்தியாவுக்கு எதிராக திட்டம் போடலாமோ அப்படின்ற மாதிரி வந்து தோணுது. அதுக்கப்புறம் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து கடனை வந்து திருப்பி கொடுத்துச்சு, 3000 கோடி கடனை வந்து டக்கு டக்குன்னு சொல்லிட்டு சீனா கிட்ட வாங்கி தான் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கே உள்ள முன்னாள் அமைச்சர்களே வந்து பேசுகிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்டில் வந்து நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுக்காம இன்னொரு ப்ராஜெக்டை வந்து சீனாவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் யோசிக்கப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளோட எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி வந்து எந்த ஒரு ரிப்ளையுமே வந்து கொடுக்கல. ஆனால் இலங்கை அரசாங்கம் வாலண்டரியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ப்ராஜெக்ட்காண்டி நாங்கள் உலக நாடுகள் எல்லாத்தையுமே கேட்டோம், நீங்கள் எவ்வளோ ஃபண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாருமே வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் சொன்னாங்க. இந்தியா சொல்கிற அமௌண்ட் வந்து இந்த திட்டத்தை எடுத்து நடத்துறதுக்கான போதிய அமௌண்ட்டாக இல்லை, ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேணும்னே இலங்கை வந்து இந்தியாவுக்கு எதிராக இருக்கும். ஏன்னா இலங்கை வந்து என்ன தான் சீனா கூட போனாலும் மொதல் வந்து நம்ம இந்தியாவை எதிர்க்கிற அளவுக்கு இலங்கைக்கு வந்து தைரியம் இல்லாமல் இருந்துச்சுன்னே வந்து சொல்லலாம். எப்படினாலும் நம்ம கூட க்ளோஸா போறனா கூட நம்மள பகச்சுக்காம இருக்கணும் அப்படின்னு தான் இந்தியா நினைச்சிட்டு இருந்துச்சு, சாரி இலங்கை வந்து நினைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இலங்கை வந்து சைனா கூட க்ளோஸா போகும்போது நம்ம உற்று நோக்கி ஆகணும், வேமா இந்த திட்டத்தை நம்ம நிறைவேற்றணும், நம்ம கச்சத்தீவை கூடிய சீக்கிரத்தை வந்து மீட் ஆகணும் அப்படின்னு தெரிய வருது. ஏன்னா நம்ம 1974 பண்ண ஒரு தப்புனால இப்ப வந்து இவ்வளவு தூரம் நம்ம அனுபவிச்சுட்டு வரோம். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா காஷ்மீருக்கு கொடுத்துருந்த சிறப்பு அந்தஸ்தை திரும்ப வாங்கினால இங்கே உள்ள ஒரு சில பேர் குரல் கொடுத்துட்டு வராங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் கொடுத்த வாக்கை வந்து மீறலாம், இது தப்பு இல்லையா, அங்கே உள்ள மக்கள் பாவம் இல்லையான்னு சொல்லிட்டு. காஷ்மீர் முதர்ந்து எப்பயுமே நம்ம இந்தியா கூட தான் வந்து இருந்துச்சு, அவங்களுக்கு வந்து நம்ம சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருந்தோம், அதனால பல பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு யூனியன் பிரதேசமாக நம்ம இந்தியா கூட தான் இப்போயும் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது கூட அந்த காஷ்மீருக்கு கொடுத்த சிறப்பு அந்தஸ்து திரும்ப ரத்து பண்ணும்போது கூட பார்லிமெண்ட்டை கூட்டி எல்லாத்தையும் கேட்டு அந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் கச்சத்தீவை எழுதி கொடுத்தது வந்து எந்த வருதுமே இல்லாம தாரவாத்து கொடுத்த மாதிரி, பார்லிமெண்ட்ல எதுவுமே நிறைவேறல, சும்மா தூக்கி கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு இப்ப அவங்களே வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பேசும்போது தான் வந்து ரொம்பவே கொஞ்சம் காமெடியா வந்து இருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ண ஒரு சில வரலாற்று பிழைகள்னாலதான் இன்னைக்கு பாகிஸ்தான் கூட
காஷ்மீர் மக்களுக்கும் நான் சுதந்திரம் வாங்கி தருவேன். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை வந்து சொல்லியிருக்காரு, நான் காஷ்மீர் மக்களுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி தரப்போகிறோம். ஏன்னா காஷ்மீர் மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்களாம், அதனால் அவங்க பாகிஸ்தான் கூட இணையணும்னு நினச்சாலும் இணையினாமா, இல்லை நாங்கள் தனி நாடாக இருக்கணும்னு நினச்சாலும் நாங்கள் உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரோம். பாகிஸ்தான் அரசு வந்து உங்களுக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு என்னென்ன உதவிகள் பண்ண முடியுமோ பண்ணலாம். எப்படி நம்ம நாட்டில் உள்ள ஒரு பகுதி நம்ம நாட்டு மக்களுக்கு அவங்க சுதந்திரம் வாங்கி தராங்களா, அது இல்லை எங்களால் முடியல அப்படின்னா இஸ்லாமிய நாடுகளை ஒன்றிணைத்து கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தரோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பண்ண சின்ன சின்ன தப்புனால தான் இப்போ வந்து நம்ம பாகிஸ்தான் முதற்கொண்டு நம்மளை பேசிகிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணாதான். ஆனால் அவங்களே அப்படி தாரவாத்து கொடுத்துட்டு அக்சை சின்ன தூக்கி கொடுத்துட்டு ஒரு பக்கம் வந்து கச்சத்தீவு தூக்கி கொடுத்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ அவங்களே வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து ரொம்பவே வருத்தமளிக்கிற விஷயமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.